ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம பார்த்தி வாய்ட் ராய்டார், பார்த்தி விலாகர் மாறிட்டார். ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை? இப்போ பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், ஒன்றரை வருஷம் மேலே ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் நான் ரீஎடிங் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு ப்ரோவை பார்த்து. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பெருசாக ரைட் பண்ணுறதில்லை, பட் ஒரு வீடியோவே பண்ணுறது. ஆமாம், ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். பட் என்ன விஷயம்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ மெயினாக ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக வீடியோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இவர் இருக்காரா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்காரு, மனுஷனாக தான் இருக்காரு. என்ன ப்ரோ, என்ன ரீசனுக்காக வீடியோ போடுறது இல்லை? பர்சனல் ஒர்க், கம்பெனி அண்டு ஒரு பில்டிங் ஒன்று ஒர்க்கு, அதுவும் போயிட்டுருக்குது. கொஞ்சம் என்ன அளவில் அது பெரிய ப்ராஜெக்ட்டு, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்ச நாளைக்கு யூடியூப் விட்டு அந்த வேலையை பார்த்துட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. அதனால வீடியோவே பண்ணாமலாம் கிடையாது, ஒரு கம்பேக் வரும். என்ன ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக கம்பேக்ன்றது வரும். அது நம்ம கூட சேர்ந்துட்டார் இல்லை திருப்பியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ்லாம் பண்ணி விட்டு டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ நான் சொல்லுவேன். ராம்போ எப்படி இருக்கான் ப்ரோ? வீட்டில் எல்லோரும் ஓகேவா? சூப்பர். நீங்கள் அப்படியே இருக்கீங்க ப்ரோ, எப்படி உங்களை பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. அது அந்த இளமைக்கான ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரோ. மேபி பேர் வரும் ஒரு 20-25 ரூபா அந்த பாக்கெட்டு. ரொம்ப டயர்டாக இருக்காரு ப்ரோ, கிளம்புறேன். ரொம்ப ஹீட்டுங்க இங்கே, முடியல. என்னால் பெருந்துறையில் எப்படி ப்ரோ ஸ்னோ ஃபால்? இல்லை, அங்கேயும் வந்து ஹீட்டு தான். அங்கே நான் கரெக்டான சேஃபான இடத்துல இருந்துக்குவேன். இங்கே காலையிலேருந்து அலைஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக எங்களெல்லாம் மீட் பண்ணி நீங்களும். அதனால தான் ப்ரோ கூட இன்னொருத்தர் இருக்காப்புல, பட் அவர் இதில் நான் வீடியோவில் காட்ட விரும்பலை. ஸோ ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைம் வீடியோஸில் பார்த்திக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் பேசிக்கிறது இல்லையா, அவர் இருக்காரா செத்துட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் சம்ஹவ் ஒரு சூப்பரான ஈவெண்ட்டில் நாங்கள் மீட் பண்ணோம் மறுபடியும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் மீட் பண்ணி. லாஸ்ட்டாக அந்த ஏதோ ஒரு டிஎன் அந்த பைக்கர்ஸ் ஈவெண்ட்டில் சம்திங் ஏதோ மீட் பண்ணோம் நாங்கள் கோயம்புத்தூரில், டிஎன் பேம் சம்திங் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமும் கிடைக்கல, சான்ஸும் கிடைக்கல. நானும் அதுக்கப்புறம் சூப்பர் பைக் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சுற்றிட்டு இருந்தேன், அதை வச்சு வெளியெலாம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சடனாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்தே மீண்டும் நான் வெளியே வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டு, ஆல்பம் சாங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக வீட்டிலே இருக்கிறது இல்லை பெருசாக. 4 நாள் வீட்டில் இருந்தால் ஒரு 3 நாள் 4 நாள் சென்னையில் தான் இருக்கேன். அந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க்ஸே போயிட்டு இருக்குது. அண்ட் பைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்க. அதான் சொன்னார், பரவாயில்ல ப்ரோ பைக்கோடு போயிடுச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். பட் இன்சூரன்ஸ் வராது, அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சூப்பர் பைக் வாங்கினா சூப்பரான செலவுகள் இருக்கும், பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் இந்த செலவுலாம் அன்வான்டான செலவு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்ததால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம், எப்படி போகுது, என்ன கதை, என்ன ரைடு பண்ண போகிறீங்களா இல்லையா, அவர் என்ன கேட்க, நான் அவரை கேட்க, அவர் என்ன ரைடு பண்ண போகிறாரு, எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாரு, என்ன வீடியோ பண்ண போகிறாரு, இவர் தான் ஆக்சுவலாக டாக்ஸ்லாம் போச்சு. அண்ட் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன் அவர்கிட்ட. ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு அவர் வந்திருக்காரு. நிறைய பேர் மீட் பண்ணோம், நாட் ஓன்லி பார்த்தி மட்டும் இல்லை, சில பல யூடியூபர்ஸ்லாம் மீட் பண்ணால் அந்த வீடியோ நாளைக்கு வரும். வரும்போது யூ கெட் டு சி ஒரு நல்ல கலகலன்னு. ரொம்ப நாள் கழித்து ஏதோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர் வீடியோ பண்ணாதுக்கு ரீசன் இது தான். நீங்கள் என்கிட்ட வந்து இன்ஸ்டாலேயும் மெசேஜ் ப்ரோ அவருக்கு என்னாச்சு சொல்லுங்கள், அவர் வீடியோ பண்ண சொல்லுங்கள், அதை பண்ண சொல்லுங்கள், இதை பண்ண சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டாலும், நான் ஒரு 10 நாள் வீடியோ பண்ணலாம்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலும் அதுதான் உண்மை. இன்கேஸ் வீடியோஸ் வரல அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க் பிஸி, அப்படி இல்லைன்னா அவர் மேபி ஒரு சின்ன பிரேக் எடுத்திருப்பார் யூடியூப்லேருந்து. அதுதான் அவர் சொல்லியிருப்பார், யூடியூப்லேருந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பெருசாக பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.